வணக்கம் நிகா பிடிவி லைவில் நம்ம பார்க்க போகிறது நெல்லையில் வீரமங்கை தோழர் செங்கொடியின் 13வது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு தமிழ் சான்றோர் பேரவை சார்பில் கைகளில் மெழுகுவத்தி ஏந்தி மலர்கள் தூவி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். பேரறிவாளன் முருகன் சாந்தன் நளினி ராபர்ட் பயாஸ் ஜெயக்குமார் ரவிச்சந்திரன் ஆகியோருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை நிறுத்த கோரி காஞ்சிபுரம் மக்கள் மன்ற போராளி தோழர் ஜெயக்கொடி தீக்குளித்து வீர மரணம் அடைந்தார். அதன் 13வது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு நெல்லையில் தமிழ் சான்றோர் பேரவையின் சார்பில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நெல்லை மாவட்ட தலைவர் தோழர் கண்மணி மாவீரன் தலைமையில் மெழுகுவத்தி ஏந்தி மலர்கள் தூவி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் தலைவர் வீரரசு கலந்து கொண்டு வீர வணக்க முழக்கங்களை எழுப்பி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். மூன்று தமிழர் உயிர் காக்க தன் உயிரை ஈகம் செய்த பேரீக பெரும் தமிழர் பேரீக பெரும் தமிழர் செங்கொடியை மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் தமிழர்கள் நாங்கள் மறக்க மாட்டோம் தமிழர்கள் நாங்கள் மறக்க மாட்டோம் வீரம் போற்றுவோம் வீரம் வீர தமிழச்சி செங்கொடியின் வீர தமிழச்சி செங்கொடியின் ஈகம் போற்றுவோம் வீரம் போற்றுவோம் ஈகம் போற்றுவோம் வீரம் போற்றுவோம் ஈகம் போற்றுவோம் வீரம் போற்றுவோம் ஈகம் போற்றுவோம் வீரம் போற்றுவோம் வீர வணக்கம் 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 வீர தமிழர் நாங்கள் செலுத்துகின்ற வீர வணக்கம் புகழ் வணக்கம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் வீர தமிழ்ச்சி செங்கொடி வீர வணக்கம் புகழ் வணக்கம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் வீர தமிழ்ச்சி செங்கொடியே வீர தமிழ்ச்சி செங்கொடியே வீர தமிழ்ச்சி செங்கொடியே தமிழர் நாங்கள் மறக்க மாட்டோம் வீர வணக்கம் 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 தமிழ் நாட்டின் பெண் புரட்சியாளர் தமிழ் நாட்டில் பெண் புரட்சியாளர் வீர மங்கை செங்கொடிக்கு தமிழர் நாங்கள் செலுத்துகின்ற வீர வணக்கம் புகழ் வணக்கம் தமிழ் ஈழம் வெல்லட்டும் மலரட்டும் 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 தமிழ் ஈழம் மலரட்டும் தமிழ் ஈழம் மலரட்டும் எங்கள் ரத்தம் எங்கள் ரத்தம் எங்கள் ரத்தம் இந்த நிகழ்ச்சியில் மயோபதி நிறுவன மருத்துவர் ராமசாமி, சமூக அலுவலர் துரைசாமி தேவர், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் நளினி சாந்தகுமாரி, ஆட்சி தமிழ் புரட்சி குற்றம் நிர்வாகி சேரன் துறை, மாவீரன் சுந்தரலிங்கனார் மக்கள் இயக்க தலைவர் மாரியப்ப பாண்டியன், தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் அப்துல் ஜபார், நாம் தமிழர் கட்சி மாநில மகளிர் பாசறை பொறுப்பாளர் சத்யா, திராவிட தமிழர் கட்சியின் மாநில மகளிரணி தலைவி மீனா முத்துமாரி, ஜன்னத் பிரதோஸ், மூவேந்தர் கட்டட தொழிலாளர் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் சங்க மாவட்ட தலைவர் முத்துக்குமார், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநகர மாவட்ட இணைச் செயலாளர் சின்னத்துறை பாண்டியன், மாநகர மாவட்ட இளைஞரணி இணைச் செயலாளர் மணிமாறன், மாநகர மாவட்ட மகளிரணி செயலாளர் ஆனந்தம், மாணவரணி செயலாளர் பொன்முருகன், டவுன் பகுதி செயலாளர் சங்கர், கண்மணி சர்மிளா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு தோழர் செங்கொடியின் உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி வீர வணக்கத்தை செலுத்தினர்.
13வது ஆண்டாக நம்முடைய வீர தமிழச்சி செங்கொடியினுடைய வீர வணக்க நிகழ்வை தமிழர்களாக ஒன்று திரண்டு இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பேரிக பெருந்தமிழர்கள் நம்முடைய தமிழ் மண்ணிலே தோன்றி மொழிக்காகவும் இனத்திற்காகவும் நிலத்திற்காகவும் மாண்டு மடிந்திருக்கிறார்கள். அதிலே முற்றிலும் வேறுபாடாக மரண தண்டனையின் மேடையிலே நின்று கொண்டிருந்த முருகன் சாந்தன் பேரறிவாளன் ஆகியோர்களுடைய அந்த தூக்கு மேடையை தகர்க்கிற முறையாக தன்னுடைய தேகத்துக்கு தானே தீ வைத்து கொண்டு தன்னுடைய உயிரையே ஈகம் செய்து மூன்று தமிழர்கள் உயிரை காத்த உத்தமி நம்முடைய வீர தமிழச்சி தங்கை செங்கொடி. ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே 1991 திட்டமிட்டபடி இந்திய ஒன்றிய அரசு ஈழத்தமிழர்கள் 13 பேர், இந்திய தமிழர்கள் 13 பேர் என்று 26 தமிழர்களை குற்றவாளியாக கூண்டிலே நிறுத்தி 26 தமிழர்களுக்கும் மரண தண்டனை, உலகத்திலே எந்த கொலை வழக்கிலையும் கிடையாது, 26 தமிழர்களுக்கும் மரண தண்டனை விதிக்க போது அதையெல்லாம் எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டு ஏறக்குறைய 19 தமிழர்களை விடுதலை செய்தோம். அதில் 7 தமிழர்களுக்கு மரண தண்டனை உறுதியானது. அதிலேயும் 3 பேருக்கு இறுதி தீர்ப்பிலே உறுதியான போது இந்திய ஒன்றிய அரசு தமிழக அரசு தூக்கு மேடையை அணியம் செய்து கொண்டிருந்த வேளையில் தன்னுடைய உயிரையே ஈகம் செய்து வீர தமிழச்சி செங்கொடி அந்த மரண தண்டனையை தடுத்து நிறுத்திய பேர் ஈகம் கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் தமிழ்கோரும் நல்லுலகம் என்றைக்கும் நெஞ்சிலே நிலைத்து வைத்திருக்கும். அந்த நிலையிலே இன்றைய நாளை தமிழ்நாடையும் தாண்டி உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் வீரத்தமிழச்சி செங்கொடியினுடைய அந்த ஈகத்தையும் வீரத்தையும் போற்றி வீர வணக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு தமிழ் சான்றோர் பேரவையிலே நம்முடைய தோழர் கண்மணி மாவீரன் தலைமையிலே இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறோம். 28 தங்கை செங்கொடியோட நினைவு நாள், 13வது ஆண்டு நினைவு நாள். நாம் தமிழர் கட்சி இதை எப்படி எடுத்திருக்கிறாங்கன்னா, அண்ணன் சீமான் எங்களுக்கு மகளிர் பாசறைக்கு தங்கை செங்கொடியை தான் குறியீடாகவே கொடுத்துருக்குறாங்க. அவள் செய்த ஈகம் வந்து அப்பேற்பட்ட ஈகம். மூன்று ஐயா சொன்னது போல் சாந்தன் பேரறிவாளன் முருகன் 3 பேருடைய உயிரை அன்று காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரையே தீலிட்டு கொளுத்திய ஒரு கன்னித்தாய், யாருக்கும் எளிதாக அவளை இயல்பாக எளிதாக அந்த உணர்வு வந்துடாது, அந்த உணர்வோடு தன் உயிரை கொடுக்க தோன்றிடாது. அப்படிப்பட்ட ஒரு பெரும் செயலை செய்து 3 பேர் மட்டுமில்லை, இன்னைக்கு 7 பேரும் விடுதலை சாத்தியப்படுவதற்கு முன்னுதாரணமாக இருந்தவள் தான் தங்கை செங்கொடி. அவளுடைய நினைவு நாள் இன்று. அவளை என்றும் நாங்கள் அடைகாத்து அத்தனை தலைமுறைக்கும் அவளுடைய ஈகத்தையும் அவளுடைய தியாகத்தை கொண்டு சேர்ப்பது எங்களோட கடமை. அதற்காக தான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் மகளிர் பாசறைக்கு தங்கை செங்கொடியை குறியீடாக எங்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க. அவளுடைய நினைவு நாளில் அவளுடைய தியாகத்தை போற்றுவது மட்டுமல்லாமல் அவளுடைய செயலை அடைகாத்து நாங்கள் எல்லா தலைமுறையாக நாங்கள் கடத்துவோம் என்பதை உறுதியாக இந்த தருணத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.